சித்ரா தேவராஜோட கல்யாண நாள நல்ல சிறப்பா கொண்டாடணும்னு சொல்றீங்க. சித்ரா இதுக்கு சம்மதிக்கணுமே. அதுவும் நாம பண்ற ஏற்பாடு தெரிய கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப சித்ரா ஷாப்பிங் போயிருக்கா, தேவராஜ் கவிதை எழுத போயிருக்கா, அவங்க வர்றதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு தான் பாட்டி நாம எல்லா ஏற்பாட்டையும் ரகசியமா செஞ்சுட்டு கடைசியில சித்தி சித்தப்பா கிட்ட ஒரு சர்ப்ரைஸ சொல்லிடலாம். அப்பா அவங்க வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல. அனி ப்ரோக்ராம் என்ன, அதை எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்களேன். என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கணும் சீதா, இதெல்லாம் நீ தான் சொல்லணும். சரிங்க, இதை எப்படி கொண்டாடலாம்னு நான் நினைக்கிறேனா, இதுதான் நம்ம பிளான். சரி, அத்தா ஓகே சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல, கோவப்பட்டுட்டாங்கன்னா? ஏன் கேட்காம செஞ்சுங்கன்னு நம்மள திட்டினா என்ன பண்றது? இல்லக்கா, அத்தைய நாம புரிஞ்சுக்கிட்டதை விட நம்மள பத்தி அத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. நாம சந்தோஷப்படுற மாதிரிதான் அத்தை நிச்சயமா முடிவெடுப்பாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, இந்த ஏற்பாடு பண்றதுக்கு வேலை நிறைய இருக்குமேமா? வேலை நிறைய இருக்கு மாமா, ஆனா நேரம் தான் கம்மியா இருக்கு. அதனால நம்ம யார் யார் என்னென்ன வேலை செய்யலான்னு இப்பவே பிரிச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நல்ல ஐடியா, நாமளே வேலைய பிரிச்சு செஞ்சுக்கலாமே. சீதா, யார் எந்த வேலை செய்யணும்னு நீயே சொல்லிடுமா? நான் சரி, டெக்கரேஷன் யார் பண்ண போறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. யார் இதுல ரொம்ப அனுபவசாலி? அந்த வேலைய நான் எடுத்துக்கிறேன். நான் நல்லா கிராண்டா அலங்காரம் செய்வேன், நீங்களே பாருங்களேன். சரி பிரியாக்கா, அந்த வேலையெல்லாம் நீங்களே செஞ்சிருங்க. டெக்கரேஷன்ஸ்க்கு தேவையானதுல ரவி கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. என்ன எனங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? சீதா, அவரு ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாரையுமே கவனிச்சுக்கிட்டுமே, அவரு நல்லா கவனிச்சுப்பாரு. எனங்க, ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்க. சரி சீதா. எனக்கு ஏதாவது வேலை கொடு சீதா, நானும் சித்ரா தேவராஜ் கல்யாண நாளுக்கு ஏதாவது செய்யணும்ல. பாட்டி நீங்க ஜாலியா இருங்க, அதுவே போதும். ஆமா பாட்டி, நீங்க பேசாம சும்மா இருந்தாலே அதுவே உங்களுக்கு பெரிய வேலை. அதெல்லாம் முடியாது, நானும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சே தீருவேன், நீ எனக்கு வேலை கொடுத்தாகணும். பாட்டி நீங்க ஒரு வேலை செய்யுங்க, எல்லாரும் வேலைய சரியா செய்யறாங்களான்னு நீங்க கவனிங்க, ஓகேவா? இதெல்லாம் ஒரு வேலையா? பாட்டி இதுதான் பெரிய வேலையே, சூப்பர்வைசர் வேலை, இதுக்கு நீங்க தான் சரியா இருப்பீங்க. சரி, நான் தான் சூப்பர்வைசர். இந்த பாருங்க, நீங்க எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யணும், யாராவது வேலை செய்யல அவ்வளவுதான், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சரி, சமையல் வேலை எல்லாம் யார் செய்யறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சீதா, அத பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க.